ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி மசாலா. இது வந்து நம்ம சம்சாக்கு கடையில் சாப்பிட்ருப்போம்ல, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு பாருங்கள், நான் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணினால தான் எடுத்துக்கலாம். அப்படி அந்த காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திங்கன்னா அதை வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு தான் நீங்கள் செய்ய முடியும். அதுக்கடுத்து அதை தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 4 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம லைட்டாக பரசி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணி மசாலா செய்யறதுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு பலையில் நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு 4 சொல பூண்டு போட்டிருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி எடுத்ததுனால நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு எடுத்துருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி வரும். ஸோ அப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை நான் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வேக வைக்க கேஸ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இப்போ மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பொடி உப்பு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணதுக்கு அடுத்து பாருங்கள், நம்ம மிக்ஸியில் போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சர் வரும், இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை அந்த பேனில் ஊற்றிடலாம். பாருங்க, பேனில் கொஞ்சோண்டு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க ஆட் பண்ணும்போது. பாருங்க, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி வேணால் அந்த மிக்ஸி ஜாரில் கலந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க தண்ணி. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி வந்து ரெண்டு ரெடி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பாருங்கள், நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த தேவைக்களவு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம போட்ட மசாலா, நம்ம அரைச்சி ஊற்றிருக்க மசாலாலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உரக்கு நீங்கள் கூட சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வத்தத்தூள், மிளகாய்த்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் வேக வச்சுருக்க பட்டாணியில் அந்த தண்ணி இருக்கும்ல, அது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உரப்பு காணாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எப்படி உரப்பு சேர்ப்பீங்களோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சைட்டில் நம்ம பச்சை பட்டாணி வந்துட்டுருக்கு. இது சீக்கிரம் வந்துடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுல அந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு, பட்டாணி மசாலா. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க பட்டாணியை வந்து தண்ணியை வடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணதுக்கு அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம நான் கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வந்து நான் மசிச்சு போட போகிறேன் அதை வந்து. பாருங்கள், இதை ஆட் பண்ண போகிறேன் மசிச்சு வச்சுருக்க பட்டாணியை. இப்படி கொஞ்சம் நம்ம மசிச்சு வச்சு ஆட் பண்ணோன்னா நம்ம பட்டாணி மசாலா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பட்டாணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம மசாலாவோட பச்சை பட்டாணி வாசனை எல்லாம் போகணும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை பட்டாணி மசாலா வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து சம்சாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லியில் தூவிடலாம். சூடான சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பச்சை பட்டாணி மசாலா நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் கொஞ்சோண்டு அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. சூடான சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி. இது வந்து நீங்கள் சம்சாக்கு, அப்புறம் வந்து
மசால் வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பிச்சு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனையே பாருங்கள், சும்மா கமகமன் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றணும், அது எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நான் இன்றைக்கி சம்சா எடுத்து வச்சுருக்கேன். சம்சா இதில் போட்டு நான் சாப்பிட போனேன். நீங்களும் இதை கண்டிப்பாக இந்த பச்சை பட்டாணி மசாலா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.